கோழியும் கொடி கோழியும் சரியா, கவி கொடியும் வச்சிருப்பாரு, கோழி கொடியும் வச்சிருப்பாரு. ஓதுமே தென்புறம், ஓதுமே தென்புறம். அப்ப தென்புறங்கிறது வந்து தில்லையில இருக்கக்கூடிய மயன் ஒரு கோழி கொடி சேவல் கொடியை வச்சிருக்கிறாரு, கவி கொடி ஏழுதலை வச்சிருக்கிறாரு, ஒரு கொடியா வச்சிருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னா தென்புறத்துல இருக்காரு, உனக்கு தெரியுமா? தென்புறம்னா திருப்புறம், திருப்புறம்ல இருக்காரு. தென்புறம் புகுந்ததும் தீர்மை. நீ இப்படி எல்லாம் பேசிட்டே தெரியும், உன்னை என்னைக்கு திருப்புறம்ல இருக்க முருக பெருமானுக்கு மனம் முடிக்கிறோமோ அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். தீர்மை, தென்புறம் புகுந்ததும் தீர்மை அப்படின்னு சொல்லி அந்த வளர்ப்பு தாய் சொல்றாங்க. இப்ப இந்த பாடம் குன்றம் வந்ததும் கந்தன விருத்தம், உடைத்த நிலையதும் பூமையின் புறவாய் திலவா முடித்ததும் பூமை மொழியும் வள்ளி தீயுடையதனையோ உன்னை அறிந்ததே. இதுவே அம்மை உரை நின்று உரைப்பது அதுவையும் கண்ணிலே கை வேண்ட மறை மொழி வேண்டினர் கதிரவன் செவி பிறை மெச்சினை எனும் ஒளி கூடிய வதிச்சை உச்சியான் பாறை மேலே மலையே இது மேல் மறிந்தேன் நிலைத்தானோ உரை தொடா என்னமே உரையும் உழைத்தான் விடா எண்ணம் மயிலனும் ஒட்டினன் என் பாலுரைப்பன் எவகோயுரைய வேலே எனக்கின்றொரு முனை பாலை வருத்தம் தெரியாதுண்டே அழுதிடு 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 முருகனும் தெரிஞ்சதோ அவன் அடியார் அழுதிடு அழுதமான வந்ததும் அறத்து நின்றதும் வெறுப்பு வந்ததுமே தெரியுது அருமை கந்த நின்ற கருத்தை முடிக்க அதுவோ மனதினில் வேடவ வந்தனர்
நந்தனில் வள்ளியும் நினைத்தால் உனக்கேந்துவதாலே வளர்ந்த எல்லையும் திருநள் சுருங்கியதில்லை இல்லை மாமகன் கவி கொடியும் கோழியும் முகந்ததும் தீருமே போதும் எதன் புறம் தீங்கும் தீருமே